அப்போ அந்த ஒரு நேரத்தில் நம்ம கமலா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த ஸ்லீப் பேரலைஸ் நடந்துகிட்ருக்குல்ல. ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையில் இவங்களை வந்துட்டு அவங்க மூத்த அந்த டாக்டர் இருக்காங்களே, வீணாவ டாக்டர், மூத்த டாக்டர், அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு இவங்க மேலே கையை வச்சு ஆன்டிட்டி என்ன ஆன்டி ஆச்சுன்னு சொல்லி எழுப்பிடுறாங்க. ஸோ எழுப்பின பிறகு தான் இவங்களுக்கு வந்து அப்படியே மூச்சு விட்றாங்க, பெருமூச்சு விட்றாங்க. பெருமூச்சு விட்டு ரிலீஃபாக இருந்திருக்கு. இல்லைம்மா, கனவு கண்டேன், ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு கனவு அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்துட்டு அந்த என்றைக்கு அந்த ஸ்பைடரை பார்த்தாங்க, அன்னிலேருந்து அவங்களுக்கு வந்து வெளியில் அந்த ஹாலில் படுக்கிறதுக்கு வந்து அவங்களால முடியல. அப்போ அதனால் பிள்ளைங்க கூட ரூம்லேயே வந்து டோட்டோலாம் போட்டு படுத்துக்கிறாங்க நாலு பேரும். ஐ மீன் நாலு பிள்ளைங்க கூட இவங்க ஒரு ஆள் பஞ்சு ஆளாக படுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது நல்ல வேலை அந்த டாக்டர் வந்து எழுப்பிட்டாங்க. ஸோ அப்போ அவங்கள தான் சொல்கிறாங்க, இல்லை இல்லை எங்களுக்கும் அது மாதிரி தான் நடக்கும், நாங்களும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சம்டைம்ஸ் எழுப்பிக்குவோம், சில நேரத்தில் வந்து எழுப்பாமல் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சொந்தமாகவே எழுந்திருவோம். ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கோம் எங்களுக்கு சோஃபா. ஸோ அப்போ அதெல்லாம் கேட்டோன்னா அவங்க ரொம்ப கவலை ஆகிடுச்சு. அப்போ தான் அவங்க தான் சாமிலாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ அதுக்கப்புறம் அந்த நைட் அப்படியே டைம் அப்படியே முடிஞ்சிருது. ஸோ இவங்க டெய்லி அந்த ஒரு வாரம் வந்துட்டு சாமியெலாம் நல்லா கும்பிட 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 இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ரெசன்ஸோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு அந்த வாரம். ஆனால் டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. எப்படின்னாக்கா இந்த மாதிரி காலங்க அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறது, அப்புறம் வந்துட்டு திடீர்னு பின்னாடி நிற்கிறது, யாரோ ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இந்த ஆன்ட்டியும் ஆன் அண்ட் ஆஃபாக தானே இருப்பாங்க. தட் மீன்ஸ் காலையில் இருப்பாங்க, அப்புறம் அவங்க வீட்டுக்கும் அவங்க போகணும் வரணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு வாரம் முடிஞ்சிருது. அந்த டாக்டர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களே, ஏம்மா நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணுறேன், ஏன் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அட்வைஸும் கொடுத்துட்ருக்காங்களே. ஸோ அதுக்கப்புறம் என்ன தான் ஆனது, வாங்க இன்றைக்குள்ள பற்றி பற்றி வெளியே கூட போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மை சம்பவம் சீசன் 5. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆண்டி வந்து எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்வைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பையனை வேணாமா, இவன் வாழ்க்கைக்கு உள்ள ஆளுனாக்கா ரைட்டான ஒரு வயசு வந்த பிறகு நீ காதல் பண்ணணும், இந்த வயசு வந்து நீ காதல் பண்ண வேண்டிய வயசு இல்லை. ஸோ இதெல்லாம் சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த டாக்டரை வந்து கேட்டுக்கிறாங்க, அதாவது அந்த ஆண்டிகிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க, வீணா டாக்டர்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த ஆண்டி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு சம்டைம்ஸ் காலில் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ போயிட்டு வரன்னு பார்க்குறாங்க. ஸோ இவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ போன பிறகு இந்த கேர்ள் வந்து இந்த பையனை ஃபோன் அடித்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த தம்பி தங்கச்சிங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இதான் அதுக்கப்புறம் அந்த ஆண்டி வந்த பிறகு தான் வந்துட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கேப்பு கிடச்ச வைக்கிறதுக்கு டக்குன்னு கால் பண்ணிடுறாங்க, இந்த பையனை வந்தாருவாங்க. ஸோ வந்த பிறகு இந்த பிள்ளையை போட்டு அடி அடினு அடிச்சிருக்கான். ஸோ அடி அடினு அடித்து ஆண்டியில் அந்த கேர்ளுக்கு வந்துட்டு மேலெலாம் வந்து அப்படியே காயமாகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அந்த ஆண்டி மறுபடியும் சாயந்தரம் டைம் வருவாங்களே. ஸோ சாயந்தரம் டைம் வந்த பிறகு தான் பார்க்குறாங்க இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஆண்டிக்கு வந்து ரொம்ப ஆத்திரமாயிருது. நீ என்னத்துக்கு நீ கால் பண்ண, எதுக்கு நான் கால் பண்ணேன்னு அவங்களால ஏசக்கூடிய முடியல அது பிள்ளை. ஏன்னா அது இப்போ ஏற்கனவே காயம், உடம்புலாம் காயம், அழுதுகிட்டு இருக்கு. அந்த ஒரு நேரத்தில் அவங்களால ஏச ரொம்ப ஏச முடியல, ரொம்ப ஆத்திரமாக வராங்க இந்த பயமால தான். அப்போ தம்பி தங்கச்சி கேட்கும், தம்பி தங்கச்சி என்ன சொல்கிறாங்கனாக்கா, இல்லை எங்களை வந்துட்டு நான் வெளியில் போனேன், அக்காவை நினச்ச பண்ணிட்டு சொன்னேன் அவங்க மறைட்டுனா அப்படின்னு அந்த ரெண்டாவது கேள் சொல்கிறாங்க. சின்ன பயிர் பயலுங்க வந்து ரெண்டு பேர் சின்ன சின்ன பயிர் தான் இருந்தாங்க. ஸோ அவனுங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அவன் வந்து மிரட்டுனதில் ஒரு விஷயம் என்னாக்கா, ரெண்டு பயலுங்களையும் கொண்டுகிட்டு தான் நான் போவேன், வெளியில் போய் யாரும் எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க, தெரிஞ்சிச்சு நான் வந்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ எல்லாத்துக்கும் பயத்தில் இருந்திருக்காங்க. அதனால தான் எதுவுமே யாருமே எதுவுமே யார்கிட்டையும் சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த அட்டிக்கிட்ட ஒரு மெசேஜ் இந்த பிள்ளைங்கிட்ட சொல்லியே சொல்ல சொல்லியிருக்கான். அதாவது திரும்ப இந்த அந்த கேர்ளுக்கும் அந்த பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இவங்க வந்து நடுவில் வந்து மூக்கை நுழைச்சாங்க உங்களோட அட்டி, அதுக்கப்புறம் என்னென்னு பண்ணுவேன்னு தெரியாது, இந்த ரெண்டு பயலுங்க தான் என் தாக்கியன்னு சொல்லி மதியம் மிரட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ இதெல்லாம் கேட்ட கேட்ட இவங்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணலாம்னு நினச்சாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கன்சால்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்சால்ட் பண்ண பிறகு அதில் தான் அவங்க வந்து போலீஸ்கிட்ட போகல. போலீஸ்கிட்ட போனால் வேறு மாதிரி அவன் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி இன்றைக்கி வந்து இந்த அண்ணங்கிட்ட, அதாவது அந்த வீட்டில் இருக்கிறாங்களே அந்த கேர்ள் அடி வாங்கினாங்களே அவங்களோட அப்பாக்கிட்ட நம்ம இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா மேலாம் காயமாக இருக்குது, இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் அந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டி வேணா ஆண்டி அப்பாக்கிட்ட சொல்லிடாதீங்க வேணான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க.
இல்லை இதுக்கு மேலே வந்துட்டு எல்லாம் மீறி போயிட்டான், இதை நான் சொல்லியே ஆகணும் சொல்லி திரும்ப சொல்லவும், இல்லைன்ட்டி வேணான்ட்டு சொல்லி கத்தி கதறி அழுகுறாங்க அவங்க ரொம்ப. அதாவது அந்த பையனை ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லி அழுகுறாங்க. இவங்களுக்கு பல குழப்பம், ஏன் இந்த கேள் இப்படி பண்ணுதுன்னு தெரியலையே. எதுனால ஒரு பக்கத்து இவங்களுக்கு மைண்டில் என்ன ஓடுதுன்னா, இவன் என்னாச்சும் ஒன்று பண்ணியிருக்கான் போல, ஸ்ட்ராங்காக பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கான், அதுதான் கேர்ள் விட்டுட்டு போக மாட்டேன் திரும்ப திரும்ப அவன் வேணும்னு சொல்லி பேசுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மன் அவங்க வந்து குழம்பி போகிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ரிமைண்டர், முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வந்துட்டு இன்னும் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பும் நம்ம வச்சுருக்கோம், யார் யாருக்கெல்லாம் மெம்பர்ஷிப் ஆகி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். சரி வாங்க, அடுத்தது என்ன அடுத்தது பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த கேர்ள் வந்து ரொம்ப அழுகுறாங்க, வேணாம் அந்த பையனை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, அப்பாக்கிட்ட சொல்லிடாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி அழுகும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஏன் என்னத்தினால ஏன்னு சொல்லி சொல்லுமா, ஏன் என்னத்தினால இந்த மாதிரி செய்கிற, நீ சொல்லு, நீ அவனை உண்மையிலேயே காதலிக்கிறியா, அவனை தான் கல்யாணம் பண்ண போறேன் சொல்லி ரொம்ப ஏச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டம் இவங்களுக்கு ஆத்திரம் வந்துருச்சு, ஏன்னா இந்த அளவுக்கு அடித்து அப்யூஸ் பண்ணியிருக்கான், ஸோ இந்த மாதிரி பையனை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லியே ஆகணும், இவ்வளோ காயங்கள் இருக்குது, உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு வேறு கண்டுக்க மாட்டாங்க, இன்றைக்கி நான் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லி அவங்க பேசுவோம். இந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வந்து ஓடி போய் ரூமில் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ கதவை லாக் பண்ணதை பார்த்த கையோட கமலாவுக்கு வந்துட்டு அப்படியே மனசில் பக்க பக்கம் ஆகுது. அவங்க யோசிக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஏன்னா அவசரத்தில் சின்ன பிள்ளைங்க என்ன முடிவு எடுப்பாங்க தெரியாது, கண்டிப்பாக உயிரை சொந்தமாக எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலி இதுக்கு ஒரு வேர்ட்ஸ் இருக்குது இங்கிலீஷில், அதில் சொல்லக்கூடாது, பேன் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் தற்கொலை பண்ணுற முயற்சி எடுத்திருக்காங்க, அந்த ஒரு திங்கிங் ஓடுது. மா ஒன்றும் ஒன்றும் பண்ணிக்காதம்மா, நான் ஆண்டி பேச்சை கேளுமான், இல்லை ஆண்டி இல்லை நான் வந்துட்டு என்னால் முடியாது, இது அதை சொல்லாதீங்க, அப்பாக்கிட்ட சொல்லாதீங்க, எப்பாட்ட சொல்லாதீங்க சொல்லி அழுகுறாங்க. சரிம்மா நான் அப்பாக்கிட்ட சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ் ப்ராமிஸ்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ் கவுத்தர கவுத்தர சொல்லி எவ்வளையோ நேரம், ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட அவங்க வந்து கெஞ்சி அப்படி இப்படின்னு நம்ம அந்த டாக்டர் வந்து கவு திறந்துடுறாங்க. ஸோ திறந்துடணும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இல்லைம்மா அந்த காயத்துக்கெல்லாம் நான் என்னம்மா பதில் சொல்கிறது உங்கள் அப்பாக்கிட்ட அப்படின்னு அப்படி இப்படின்னு அவங்க பேசி அந்த கேர்ள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அந்த கேர்ள் வந்துட்டு ஒரு இன்ச் கூட அவங்க வந்துட்டு அவங்க அவங்களோட முடிவுலேருந்து மாற்றல, நீங்கள் எதுவுமே அந்த அப்பாட்ட சொல்லாதீங்க, வேணாம் வேணாம் ஆண்ட்டி வேணான்னு சொல்லி இந்த ஆண்ட்டி ஆண்ட்டியை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க அப்படி அப்படின்னு. சரி அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்டி சரிம்மா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு, ஏன்னா சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணவங்க ஏது பண்ணவங்கன்னு தெரியாது என்ன மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அதனால் இவங்க ஜஸ்ட் திரும்ப கீப் ஆன் அட்வைஸ் தான் பண்ணுறாங்க, சரிம்மா பரவாயில்ல நம்ம பேச்சை கேட்கலாமான்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் அப்படி அழகாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் இந்த ஆண்ட்டிக்கு வந்துட்டு இந்த காய் திரும்ப வருவான், திரும்ப என்னச்ச பண்ணுவான் அந்த ஒரு பயம் இருக்குது. அதே போல் ஆஃப்டர் ஒரு டூ டேஸ் இவங்களாம் அப்படியே கேர்ள் மனசை மாற்றுறாங்க. இந்த அப்பா அந்த அன்றைக்கி ஆக்சுவலி வேலை முடிஞ்சு வேலையே வராரு, வேறு இவங்க கட்டி பிடிச்சி அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், ஏன் என்ன ஆச்சு ஏதாச்சும், இல்லை இல்லை ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி இந்த ஆண்ட்டியும் வந்து கொஞ்சம் சமாளிச்சிட்றாங்க. சாரு இந்த அப்பாக்கிட்ட சமாளிச்சிட்ட பிறகு அவரும் வந்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு அவரோட இது பார்த்துட்டு அவர் ஜஸ்ட் அந்த விஷயத்தை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. ஸோ கண்டினியூ பண்ணி அவங்க நார்மல் டே ஆஃப்டர் ஒரு டூ டேஸ் ஆகுது. நைட்டில் அமானிஷன் டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குது, ஆனால் இந்த ஆண்ட்டி ரொம்ப அந்த வீடு ஃபுல்லாக புகை போட்டு சாமிலாம் கும்பிட 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 அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இல்லை. ஆரம்பத்தில் அந்த உருவம்லாம் தெரிஞ்ச அளவுக்கு இல்லை, ஜஸ்ட் ஒரு காற்று மாதிரி போகிறது காற்று மாதிரி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏறக்குறைய வந்துட்டு அந்த ஒரு வாரம் அப்படியே ஓடிடுது டைமு, இவங்க வீட்டுக்கு வரப்போ இருக்காங்க தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படியே டைம் அப்படியே ஓடிடுது. ஆஃப்டர் அந்த ஒரு வாரம் கழித்து திரும்ப இந்த கேர்ள் வந்துட்டு இவங்க ஆண்டி வீட்டுக்கு வராங்க. வரும்போது காயங்கள் வந்துட்டு புது காயத்தை வந்து இந்த கேர்ளோட உடம்புல பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த டைமே அவங்களுக்கு வந்து என்ன புரியுதுன்னா இந்த பையன் வந்திருக்கான். கூப்பிட்டுச்சு திரும்ப மெதுவாக தான் பேசுகிறாங்க, சாஃப்டாக தான் பேசுகிறாங்க, போனாட்டி ஏசுனாங்க. ஆனால் அந்த கேர்ள் ஒரு தப்பான முடிவு எடுக்க போகிறாங்க, ஒரு அந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டுச்சு என்னம்மா அந்த பையன் வந்தானா அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டுச்சு பேசுகிறாங்க. இந்த வாட்டி ஆமாம் என்ன திரும்ப அடித்தானா, ஆமாம் சரி நீ என்ன தான் முடிவு பண்ணியிருக்க, இல்லை எனக்கு எனக்கு ஓகே தான்டி எனக்கு பிரச்சனை இல்லை. சொன்ன கையோட இவங்க மைண்டில் பல விஷயங்கள் ஓடுது. இதே நம்மளாக இருந்தால் கூடயும் நம்ம ஒரு சின்ன பிள்ளை அந்த மாதிரி விஷயம் செய்துன்னா நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் ஏசுவோம், ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஒரு தப்பான முடிவுக்கு போக போதுன்னா நம்ம வந்து திரும்ப ஏசி திரும்ப ஒரு விஷயம் பண்ணுறது வந்து சரியில்லை, அது வந்து வேறு ஒரு விஷயத்தை விடுவோம்னு சொல்லிட்டு இந்த ஆண்ட்டியும் புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, சரிம்மா கவலைப்படாத நல்ல ஒரு தீர்வு வரும், நல்லா சாமிக்க முடியுமா ஆண்ட்டியும் ப்ரே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனை அழகாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு
என்ன பண்ணிடுறாங்க, அந்த கேர்ளோட சித்தப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்லலான்னு வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அண்ணன் தான் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாலாம் ஏற்கனவே இருந்தாங்க, தனியாக பிரிஞ்சு வந்தாங்க. இப்போ அந்த அண்ணனுக்கு, அதாவது இந்த வீட்டில் இந்த டாட்டரோட அப்பாவுக்கு வந்து தங்கச்சிலாம் இருக்காங்கள, தங்கச்சி அதுக்கப்புறம் தம்பிலாம் இருக்காங்கள, ஸோ அங்கே போய் சொல்லலாம் அந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே போல் மறுநாள் அந்த சித்தப்பா போய் பார்க்குறாங்க. யார், நம்ம முத்துவோட தம்பியை போய் பார்க்குறாங்க. தேட் மீன்ஸ் இந்த கேர்ளோட அப்பாவோட தம்பியை. ஸோ கணக்குக்கு வந்து சித்தப்பா வரும். பார்த்துட்டு இந்த பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த கேர்ளுக்கு வந்து பேர் கொடுத்துக்கலாம், பேர் வந்துட்டு அகல்யான்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம அகல்யாவை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க என்னென்ன நடந்திருக்கு எல்லாத்தையும். அதாவது ஏ டு ஜெட் எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. யார், அந்த கேர்ளோட அகல்யாவோட சித்தப்பா கிட்ட. அந்த சித்தப்பா அவங்க வீட்டில் இருக்கிற நம்ம சித்தப்பாவோட தங்கச்சி இன்னொருத்தவங்க இருக்காங்களா, அதாவது எல்லாமே இந்த முத்துவோட தம்பி தங்கச்சி இருக்காங்களா, அவங்களும் வந்து ரொம்ப பாசம் இந்த பிள்ளைங்க மேலே, அண்ணன் பிள்ளைங்கள சேர்ந்து. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பாசம்னால அவர் வந்து அப்பப்போ வருவார் வீட்டுக்கு, சம்டைம்ஸ் வெளியே பார்ப்பாங்க. இவங்க தான் அந்த குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லைல்ல, வான்ஸ் வந்து ரீனாவும் முத்துவும் கல்யாண பிறகு சரியாக பேச்சுவார்த்தை இல்லைல்ல, ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க ரொம்ப. வெளியில் பார்க்குறது, என்னச்சும் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அண்ணன் பிள்ளைங்களாச்சு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட கையோட அந்த தம்பி இருக்கார்ல, அவருக்கு வந்து ரொம்ப ஆத்திரம் வந்துருக்கு. அப்போ இந்த கமலா என்ன பண்ணுறாங்க, இல்லை தெரியாது அவங்களுக்கு யாருக்கும், ஏன்னா அகல்யா சொல்ல வேணாம்னு சொல்லிடுச்சு, ரொம்ப வந்துட்டு பயப்படுது அந்த பையனுக்கு. அந்த பையன் கூட வந்து இன்னமும் கேங்ஸ்டர் இதில் இருக்கான், நான் ரொம்ப கேங்கில் இருக்கான், நானும் வந்து பார்த்தேன் என்கிட்டயே வந்துட்டு ஒரு மாதிரியாக குறைஜாவை தான் வந்து பிஹேவ் பண்ணிக்கலாம், பிஹேவ் பண்ணதே சரியில்லை, என்கிட்ட கூட மரியாதை கிட்ட தான் நடந்துக்கிறான் அப்படின்னு இவங்க எல்லா விஷயத்தையும் ஏ டு ஜெட் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு இருந்தாலும் ஒரு பக்கத்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை என்னாச்சும் ஒரு விஷயம் உங்களை பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அந்த தம்பி என்ன சொல்லிடுறாரு, இல்லைக்கா நீங்கள் பரவாயில்ல கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அந்த விஷயம், என்ன என்ன விஷயம்னு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த பையனோட பிக்சர் மட்டும் அனுப்பிவிடுங்க, உங்கள்கிட்ட இருக்குது தானே. இப்போ அந்த அப்பையே வந்து அந்த பிக்சர்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த பையன்தான் வருவான், அதுவும் நான் இல்லாத டைம் பாட்டு கரெக்டாக வந்து வந்துடுறான். இது இன்ஃபார்ம் பண்ணுறது கூட அகல்யா தான், ஆனால் அகல்யா ஏன் சொந்த புத்தியில் செய்தா, சுய புத்தியில் செய்தான்னு கூட எனக்கு தெரிலப்பா அப்படின்னு சொல்லி கமலா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்ன கையோட இந்த தம்பி வந்து ரொம்ப இதாகிடுறாரு. ஓகே ரைட், இவனுக்கு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும், நம்ம வீட்டு பிள்ளை மேலேயே வந்து கை வைக்கிறானா, நம்ம வீட்டு பிள்ளையே வந்து அடிக்கிறானா சொல்லிவிட்டு, நீங்கள் போங்கக்கா அண்ணனுக்கு எதுவும் தெரிய வேணாம், நீங்கள் போங்க. அப்போ இந்த கமலா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நம்ம வீட்டு பிள்ளை கூடயும் அந்த பிள்ளை அறவே சொல்ல வேணாம், எதுவுமே யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருந்துச்சு, நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லி நீ எந்த பிரச்சனையும் எதுவும் பண்ணிடாத, அந்த பையனை வந்து கூப்பிட்டு ஜஸ்ட் நீ வந்து மிரட்டி மட்டும் விட்டுரு, திரும்ப இந்த பக்கத்து வேணாம் வர வேணாம், சரி அப்படியே அவங்க லவ் பண்ணுறாங்க, அகலையும் லவ் பண்ணுதுன்னு சொல்லுதுனாக்கா நீ அழகாக பேசி விட்டுறியா, அந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் கோளாறுன்னு சொல்கிறாங்க, அந்த சொல்லிச்சு அழகாகலையா, நீ அந்த பையன் பேசி பெரிய வயசானோன்னு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பேசுறியான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துடுறாங்க. அந்த தம்பியும் ஓகே நேர்றாரு. ஏறக்குறைய ஒரு ரெண்டு நாள் ஆகுது, நம்ம கமலாவுக்கு வந்து கால் வருது. கமலா வந்து அந்த டைத்தில் வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தம்பி அடிக்கிறார், யார் இந்த முத்துவோட தம்பி அடிக்கிறார், அடிச்சுட்டு அக்கா கமலா அக்கா தானே, ஆமாம் ஓகே இந்த பையன் தானே பேர் சொன்னீங்க, பேரெல்லாம் சொல்கிறாரு, ஆமாம் அந்த பையன் தான், என்னையாச்சு ஓகே ஒத்துக்கிட்டானு, ஆ ஒத்துக்கிட்டான்க்கா, இப்போ அவனே சொல்லுவான் பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை லவுட் ஸ்பீக்கர் போட்டு அந்த பையனை பேச வைக்கிறாங்க. அந்த பையன் பேசும்போது கமலாவுக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, இந்த பையன் வந்து அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு தான் அவங்களுக்கு புரியுது, பேச முடியாத அளவுக்கு அவன் பேசுகிறான். அப்போ இவங்க பயந்துடுறாங்க, உண்மையிலே என்ன தம்பி என்ன பண்ணி வச்சாரு தெரியலையே அக்கா, இதுக்கப்புறம் அந்த பக்கத்து வழி இந்த வழியில் வரமாட்டாங்க்காவ, நீங்கள் கவலைப்படாதீங்கக்கான்னு சொல்லி இந்த பையன் அந்த தம்பி வந்து இந்த அக்காட்ட சொல்லிடுறாரு. என்ன தம்பி பண்ணிங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறதுக்குள்ளார, அக்கா நான் அப்புறம் பேசுகிறேன்க்கான்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாரு. இவங்களுக்கு ஒரு பக்கத்து பையன், ஐயோ நம்ம பேசி மேட்டிதான் விட சொன்னோம், என்ன இது இப்படி பேசுகிறானே, ஏன்னா ஆக்சுவலி அந்த டைம் பேசும்போது கூடயும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லையா உனக்கு உண்மையிலே அந்த பையனை அந்த பையன் கடைசியாக பேசுனா லவுட் ஸ்பீக்கரில் பேசும்போது உனக்கு பிடிச்சிருந்தா நீ பெருசாக கல்யாணம் பண்ணிக்கேன்றாங்க. நான் அந்த பையன் ஃபோனில் என்ன சொல்கிறேன்னா, இல்லை ஆண்டி இதுக்கப்புறம் நான் அந்த அகலையாக பக்கத்தில் தலைச்சு படுக்க மாட்டேன், என்னை விட்டுருங்க நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு மன்னிப்பு கேட்கலாம். அந்த ஒரு விஷயமே இவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கு. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, மனசு சரியில்லை அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக கிளம்பி வீட்டுக்கு இங்கே வந்துடுறாங்க, இங்கே தங்குறதுக்கு நம்ம அகலியா வீட்டுக்கு. ஸோ எப்போதும் போல் இவங்க வந்துடுறாங்க, எந்த விஷயமும் இவங்க வந்து பேசிக்கல, எந்த விஷயமும் வந்துட்டு அகலிகிட்ட காமிச்சிக்கல, இவங்க படகு நார்மலாக வராங்க போகிறாங்க. ஸோ எப்போதும் போல் தான் இருக்குது. ஆஃப்டர் அந்த நைட்டு வந்துட்டு மறுநாள் வெட்டிஞ்ச கையோட இவங்க திரும்ப வந்து அந்த தம்பிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சியா என்னையா பண்ணீங்க, இல்லைக்கா இந்த மாதிரி பையனுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய் பேசி பார்த்தேன் அவன் பேசலை, அதனால தான் ரெண்டு தட்டு தட்டினேன், மற்றபடியெலாம் ஒன்றும் இல்லைக்கா சின்ன பையனுங்களாச்சே
நம்ம சின்ன பையனங்களை போட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, சும்மா ரெண்டு அடைச்சதான் கவிட்டேன் அழுதுட்டான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் அகலே அப்படி நினச்சி பிரச்சனை வச்சா திரும்ப என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சாங்க. ஸோ ஃபோனை வச்ச மறுநாள் ரெண்டு நாள் டூ டேஸ் வந்து நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. அகலையை பட்டுக்கு அகலையாக வேலையை பார்த்துட்ருக்காங்க. என்ன அந்த ரெண்டு பையன்கள், ரெண்டு சின்ன பாய்ஸ் இருக்காங்களா வீட்டில் கிட்ஸு, அந்த ரெண்டு பையனில் ஒரு பையனுக்கு வந்து சரியான காய்ச்சல் வந்துடுது அந்த டைம் பார்த்து. ஸோ காய்ச்சல் வந்த பையனை அவனை பார்த்துக்குறாங்க, ஒரு டூ டேஸ் வச்சு பார்க்குறாங்க முடியல. அதுக்கப்புறம் ரீனாகிட்ட இன்ஃபார்ம், ரீனாகிட்ட வேலையே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ரெண்டு நாள் வந்துட்டு இவங்க தான் பார்த்துக்கிறாங்க, ஆனால் ரீனா பார்த்துக்கல. ஸோ ரீனாகிட்ட மூணாவது நாள் ஏசிடுறாங்க, ரீனாவை யாரும் கமலா ஏசிடுறாங்க, என்ன புள்ள இது மாதிரி நீ ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகாமல் இருக்க, என்ன சாயிர்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா ரீனா வந்து அந்த இன்னொரு அந்த கிட்ஸ் அந்த பையனை கூட்டிகிட்டு, ஒரு பையனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு, ஏன்னா ஹை ஃபீவர். அதாவது இந்த ஃபேமிலியில் வந்து பல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கத்து பிஸ்னஸ் அவங்களுக்கு வந்து டவுன் ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கத்து இந்த பிரச்சனை, ஒரு பக்கத்து அம்மா நிஷம் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு ரீனா அங்கே ஒரு விஷயத்தில் வந்து பிஸியாக போய் போக வர இருக்காங்க. இப்போ இந்த அண்ணன் அந்த இவருக்கும் வந்துட்டு, அதாவது முத்துக்கும் வந்துட்டு கண்டிப்பாக கவலை தானே இருப்போம் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு. ஸோ அவரும் வந்துட்டு அந்த சின்ன பையனை போய் பார்க்குறது வர்றது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வரும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த அண்ணன் வந்துட்டு வீட்டுக்கு வெள்ளனே வராரு. ஸோ வெள்ளனே வரும், கமலா இருக்காங்க அங்கே. என்னென்ன வெள்ளனே வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எப்படின்னு தெரில காசு வந்து 35,000 வந்து காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறேன். என்னென்ன சொல்கிறீங்க, ஏற்கனவே பிஸ்னஸ் வேறு டவுனாக இருக்குன்றீங்க, இப்போ காசு வருது திடீர்னு காணா போயிடுச்சுன்றீங்க, என்ன நடக்குது? அதான் எனக்கும் தெரில, எல்லாம் போலீஸ் ரிப்போர்ட்லாம் முடிச்சுட்டு வந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக வந்து உட்காந்துடுறாரு. பார்க்கே அவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அப்புறம் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. நான் ஏற்கனவே காசை கட்டணும், அப்புறம் பிஸ்னஸ்க்கு ரோல் பண்ணுறதுக்கு காசு இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை புலம்பிகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பிள்ளை ஒரு பக்கத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பையன், அப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடந்தவையோட ரொம்ப வந்து உடஞ்சி போய் உட்காந்துடுறாரு. இப்போ கமலா தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன சொல்லிகிட்டு இருக்காரு, இல்லை இந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக வந்து இவரோட ரெண்டு மூணு இடத்துல காசு வாங்கியிருந்தேன், காசை கொடுக்க முடியல, ஸோ அதனால் காசையும் சேர்த்து வச்சுருந்தேன், வச்சுருந்த காசு எப்படி காணா போச்சுன்னு தெரில சொல்லிட்டு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். அவர் வேலை இடத்துல அவரோட பிஸ்னஸில் உள்ள ப்ராப்ளம் எல்லாத்தையும் கமலாக்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. கமலாவும் வந்து அட்வைஸ் பண்ண கவலைப்படாதீங்கன்னா நல்லா அப்படியே வந்துடும், அப்புறம் அந்த புள்ள பையன் வர விட முடியாமல் இருக்காங்க, ஸோ அவனும் நல்லாயிருவாங்க சொல்லிட்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. வேலையில் ரெண்டாவது பக்க திடீர்னு வந்து கத்தி அலறாங்க. பயந்துடுறாங்க, வெளியில் இருக்க கமலா பயந்துடுறாங்க, அண்ணனும் வந்து பயந்துடுறாரு. என்னது, ஏன் பாப்பா ரெண்டாவது பாப்பா வந்து கத்துதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கமலா மாதிரி ஓடிடுறாங்க. ஓடி போய் ரூமில் போய் பார்க்கும்போது அந்த ரெண்டாவது டாக்டர் மட்டும் நிற்கிறாங்க வாசப்படிக்கிட்டு. என்னம்மா என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு கமலா போய்ட்டு அவங்கள பிடிச்சி என்னம்மாச்சின்னு சொல்லி பார்த்தாக்கா, அவங்க பார்த்துக்கிட்டு ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அதாவது அந்த ரூமில் ஒரு இடத்த பார்த்து நிற்கிறாங்க, அந்த இடத்துல நம்ம அகலியாக உட்காந்துருக்காங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு அவங்க கையை மட்டும் தான் காமிக்கிறாங்க, பேச்சுவார்த்தை ஓடில. அந்த சின்ன பிள்ளையாச்சேன் போய் பார்த்தா அகலியாக கீழே உட்காந்துக்கிட்டு அவங்க உட்காந்துருக்கிறதுக்கு முன்னுக்கு பார்த்தா அப்படியே ரத்தமாக இருக்குது. என்னோட இவ்வளோ ரத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் வந்து முயல் குட்டி வளர்த்துருக்காங்க. அந்த முயல் குட்டி அப்படியே கத்தியில் எடுத்து குத்தி 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 ரொம்ப கொடூரமான நிலைமையில் வந்து அந்த அகலையா முன்னுக்கு கடக்குது. என்ன ஆச்சு, என்ன ஏன் யார் பண்ணா அகலையா, என்ன ஆச்சுன்னு சொல்லி அகலையா மேலே கையை வச்சு கேட்கும்போது அகலையா வந்துட்டு, இல்லை இந்த முயல் குட்டி ரொம்ப சேட்டை பண்ணிச்சு அட்டி, அதனால தான் நான் வந்துட்டு அதை பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் அதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் அப்படியே ஷாக்கிங் ஆகிருந்தது. அந்த கட்டம் பயந்துடுறாங்க. ஒரு சின்னோண்டு அழகான முயல் குட்டியை வந்து இந்த அகலையை வந்து கத்தி எடுத்து குத்தி சாவடிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா நார்மலாக அப்பார்ட்மெண்ட்னாக்கா நம்ம வந்துட்டு பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் வளர்க்க முடியாது. ஸோ சின்ன சின்ன அனிமல்ஸ் வளர்க்கலாம், சின்னோண்டு டாக்ஸ் வளர்க்கலாம், இப்போ இந்த மாதிரி முயல் குட்டியெலாம் வீட்லேயே வச்சு வளர்க்குறது தான். இப்போ இவங்க வந்து ஆசாசியாக வளர்த்துது, பிள்ளைங்களாம் சேர்ந்து வளர்த்தது ஒரு முயல் குட்டியை வந்து அந்த அளவுக்கு வந்து சாவடிச்சு வச்சுருக்கும் போது இவங்க பார்த்த இது பயந்துடுறாங்க எல்லாம். அப்போ அகலியாவை இவங்க கையை பிடிச்சி தூக்கும் போது அகலியா வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. பாருங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு இந்த முயல் குட்டி, அதான் ஆண்டின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. புரியல, யாருக்குமே ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குதுன்னு. இப்போ அந்த முத்து என்ன பண்ணுறாரு, அவர் தான் போயிட்டு சுத்தம் பண்ணுறாரு. சுத்தம் பண்ணி எல்லாம் பரவல விடு விடு என்னாச்சு ஏதாச்சும் அப்புறம் பேசிக்கலாம், முதல் சுத்தம் பண்ணணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. அந்த ரெண்டாவது மகன் வந்து ஃப்ரீ ஃபோபியாவில் இருக்காங்க, ஏன்னா பார்த்து பயந்துட்டாங்க. ஆசாசே வளர்த்த முயல் குட்டி அந்த மாதிரி ரத்த வெள்ளத்தில் கடக்குவோம் ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ அப்படி இப்படின்னு கம்ஃபர்ட் பண்ணிடுறாங்க. கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு இந்த கமலா வந்து அந்த அகலையாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அகலையா, என்ன ஆச்சு, ஏன் ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெரில ஆண்டி, எனக்கே தெரில, எனக்கு வந்து ரொம்ப அதை டார்ச்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு என்னை, அதனால தான் அந்த மாதிரி இப்போ நான் பண்ணிட்டேன்.
அப்படின்னு அவங்க அந்த ரகலைய சொல்லவும் இவங்களுக்கு ஒரு பக்கத்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சம்திங் இஸ் ராங்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 days அப்படியே டைம் ஆகுது. எனக்கு ஒரே வந்துட்டு ஒரு 1 week ஆயிடுது. டிஸ்டர்பன்ஸ் வீட்டில் ஸ்டில் இருக்குது, நடமாட்டம் இருக்குது. அப்போ இந்த அண்ணங்கிட்ட அந்த இன்சிடென்ட் நடந்ததை பற்றி இவங்க வந்து பேசும்போது அந்த அண்ணன் வந்துட்டு இவருக்கு வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. அதாவது என்ன, நோ ஐடியா, என்னன்னே தெரியல இவருக்கும், தெரியலம்மா. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைண்ணே கமலாலாம் சொல்லியிருக்காங்கண்ணா அந்த டைம்லேயே, நம்ம யாராச்சும் ஒரு நல்ல இந்த மாதிரி சாமியார் இந்த மாதிரி போகும்போது போய் பார்ப்போண்ணே, எனக்கு தெரிஞ்ச இடமும் இருக்குது அப்படின்னு சொன்ன கையோட, சரிம்மா போய் பார்க்கலாம். அப்போ ஏன்னா இவருக்கும் பல பிரச்சனை, போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு, காசு காணா போச்சு பிள்ளை இந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு பிஸியில் அப்படியே வந்து எனக்கு ஒரு வாரம் ஓடிடுது. ஸோ அந்த இன் பிட்வீன் அந்த ஒரு வாரம் தண்டி வரப்போ இருக்காங்க, ஸ்கூலில் விட்டுட்டு வராங்க, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்க டைமில் ஒரு நாள் வந்து சாயந்தரம் டைம் தான் அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போதே வந்து பார்க்கும்போது பிள்ளைங்க அந்த பையனும் குணமாயி வந்துட்டான், அந்த சின்ன பையனும் குணமாயி வந்துட்டான். அப்போ 4 பிள்ளைங்க இருக்காங்க, இவங்களும் போவர இருக்காங்க. ரீனாவும் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க, போகிறாங்க வராங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற வேலையில் அந்த ஆண்டியும் சாயந்தரம் டைம் வராங்க, பார்த்தா வீட்டு ரீனா வீட்டில் இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அகலியா வந்து வராங்க ரூமில், பிள்ளைங்க ரூமில் விளாண்டுருக்காங்களே. ஸோ அகலியா வெளியே வராங்க, வாங்கன்ட்டின்னு சொல்லிட்டு, வாங்கன்ட்டின்னு சொல்லிட்டு எப்போ தான் வீட்டுக்கு ஆளுங்க வந்தாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வாஷ்ரூமுக்கு போகிறாங்க. ஸோ போயிட்டு நேராக வராங்க. ஸோ நேராக வரும்போது டக்குன்னு இந்த ஆண்டி வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க, என்னென்னா அகலியா கையில் புதுசாக வந்து ஒரு தழும்பு இருக்குது, காயங்கள் இருக்குது. நார்மலாக அந்த பையன் வந்துட்டு போனால் தான் அந்த மாதிரி அடித்தா தான் அந்த மாதிரி காயங்கள் இருக்கும். அந்த ஒரு காயத்தை வந்து பார்க்குறாங்க, அந்த காயம் புதுசாக இருக்குது. டக்குன்னு இவங்க கையை பிடிச்சிட்டு அகலியா, ஐயோ ஓகே, நீ நல்லா தானே இருக்க, ஓகே தானே, ஓகே தான்ட்டின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கிற மாதிரி அவங்க தலையாட்டுறாங்க, ஓகே தான்ட்டின். அப்போ அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கையை பார்த்துட்டு இது என்ன காயம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமலா கேட்கும்போது, ரீனாவும் பேசிட்டு தான் இருக்காங்க. ரீனா பார்த்து, ஏய் ஆமாம் அகலியா என்ன இது கையில்னு சொல்லிட்டு அகலியா கிட்ட ரீனாவும் கேட்குறாங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, கீறிக்கிட்டேன், கதவில் கீறிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நான் போய் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ரீனாவும் அவங்கள முகத்தை பார்த்துட்டு, ரீனா முகத்தை பார்த்துட்டு கமலா கேட்குறாங்க, என்ன இது புதுசாக காயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீனாட்ட கேட்கும்போது, தெரில எனக்கு ஒன்று தெரிலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பிள்ளைங்கக்கிட்ட வந்து எல்லா பிள்ளைங்களும் வெளியே வருதுங்க, அதாவது ரெண்டு பய அந்த பயலுங்க கிட்ஸும் வெளியே வராங்க, இந்த பொண்ணோட டாட்டரும் வந்து வெளியே வராங்க. வந்த கையோட இப்போ நான் இவங்க அகலியாக வெளியே வராங்க, நான் போலீஸு, நீங்களாம் வந்து போலீஸ், நான் வந்து திருடேன், நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன், நீங்கள் வந்து என்னை தேடுங்க சொல்லிட்டு அந்த ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க. அந்த டைமில் விளையாடும் போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, நம்ம அகல் என்ன பண்ணுறாங்க, ரூமில் போயிட்டு கதவு சாத்திட்டு லாக் பண்ணுறாங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து இந்த கமலா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு காயத்தை பார்த்த கையோட அவங்களுக்கு டக்குன்னு மைண்ட் எங்கெங்கெல்லாம் ஓடுது, ஓகே கொஞ்சம் அலர்ட் ஆகிறாங்க. அதே போல் நம்ம அகலியாவும் வந்து பிள்ளைங்க கூட விளையாண்டுக்கிட்டே போலீஸ் பெஞ்சூரின்னு சொல்லிவிட்டு திருடம் போலீஸ் விளையாட்டுன்னு சொல்லிட்டு 3 போலீஸ்ன்னு சொல்லி இந்த பிள்ளைங்க வெளியே சொல்லிவிட்டு அவங்க கதை சாத்திட்டு திருடம் உள்ளுக்கு ஒளிஞ்சிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இவங்க உட்காந்து ரீனாட்ட பேசிக்கிட்டே அங்கே கவனிக்கிறாங்க, ரொம்ப ரீனாட்ட பேசிக்கிட்டே கவனிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க போய் கதவு தட்டுதுங்க, நம்ம அகலியா கதவு திறக்கலை. அக்கா கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் திருடன் தானே, நீங்கள் உள்ளுக்கு ஒளிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி பிள்ளைங்களாம் சொல்லுதுங்க. ஆனால் அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. டக்குன்னு இவங்களுக்கு வந்து மனசில் பட்டுறச்சு சம்திங் இஸ் ராங்னு சொல்லிட்டு டக்குன்னு எஞ்சி போய் கவு தட்டி அகலியா கவுத்தரன்னு சொல்லி வேகமாக கேட்கவும் அந்த அகலியா வந்து, முடியாது, நான் கதவு திறக்க மாட்டேன், உங்களுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களை தான் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாங்க, கத்துறாங்க, ஏசுகிறாங்க. ஆத்திரத்தில் சரியான ஆங்காரமாக கத்துனா ஒருத்தவங்க எப்படி ஏசுவாங்க, அந்த மாதிரி ஏசுகிறாங்க, கத்துறாங்க. என்னம்மா நான் என்ன பண்ணேன்னு சொல்லி உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொன்ன, படித்து சொன்னேன், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு புரியலம்மா என்ன சொல்கிறேன்னு சொல்லி உங்கள் கேட்கவும், நான் எத்தனை தடவை சொன்னேன் எனக்கும் அந்த பையனுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நீங்கள் எதுக்கு போயிட்டு வந்துட்டு எங்கள் சித்தப்பாட்ட சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க வேகமாக. கமலா வந்துட்டு திரும்ப அவங்கள வந்து இது பண்ண போகிறாங்க, அதாவது கன்வின்ஸ் பண்ணுறாங்க கதவுக்கிட்டேருந்து, கதவு துறமா பேசிக்கலாமா, கதவு துற நீ பேசிக்கலாம், இல்லை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க ஆண்டி, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ரீனாவுக்கு ஒன்றுமே ஒரு கதையும் புரியல, ரீனா வந்து அவங்க அம்மா தானே, அவங்களுக்கு ஒரு கதையும் புரியல, என்ன அது என்ன ஆச்சு கமலா, இல்லை ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லை, பாருங்க கவு திறக்க சொல்லு, கவுத்துறன்னு சொல்லி ரீனாவும் கவுத்துறக்க சொல்கிறாங்க. அங்கேருந்து உள்ளுக்கு இவங்க கத்துறாங்க, உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு, அவனை போயிட்டு அடிச்சிருக்கீங்க நீங்கள் சொன்ன கையோடு. உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா கமலாவுக்கு அந்த பையனுங்க எல்லா விஷயத்தையும், அந்த பையனும் நம்ம அகலையாகவும் பேசியிருக்காங்க ஒரு விஷயம், கையில் உள்ள காயம் என்ன காயம் தெரியலையே வர, அப்போ வந்திருக்கான் போலன்னு உங்களுக்கு ஒரு யோசனை வந்துடுது. பிள்ளைங்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, பிள்ளைங்கள்லாம் பேசாமல் இருக்குது, ஒன்றும் பேச மாட்டேதுங்க. அப்போ குளித்து பார்க்குறாங்க அந்த ஹோட்டலில் கதவோட அந்த ஹோலில், நம்ம அகலையா
அதாவது சொந்தமாக தற்கொலை பண்ணுறதுக்காக சொந்தமாக வந்துட்டு தூக்க மாட்டுறதுக்காக வந்து இவ்வளோ வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த ஷில்லிங் ஃபேனில் துணி எடுத்து மாட்டிகிட்ருக்காங்க. இவங்க எல்லாம் அந்த சந்தில் வந்து பார்க்குறாங்க. கமலா காத்தோடு என்ன பண்ணுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, கதுவை தட்டுறாங்க வேகமாக. கதவு உடைக்காத ஒரு குறையில, ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு பலம் பத்தல. கதவு உடைக்கிறதுக்கு தட்டுறாங்க தட்டுறாங்க தட்டுறாங்க, கதுவை திறக்க முடியல, கதுவை உடைக்கவே முடியல. அந்த டைமில் நம்ம அகலியா வந்து கதவு திறக்கல. அவங்க வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படியே ரொம்ப டிப்ரெஷனில், இல்லை என்னை ஏமாற்றிட்டீங்க எல்லாம், இல்லை ஏமாற்றிட்டீங்க சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்க கத்தி கதறி அழுதுகிட்டே அவங்க வந்து அந்த ஒரு ப்ராசஸை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க கதவை தட்டி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, உடைக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன தான் ஆனது மறக்காமல் பட்ஃபோ வீடியோவை பாருங்கள்.